ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது கடந்த நிகழ்ச்சியில் சனிபகவனுடைய ஆதிக்கத்தை பற்றி விரிவாக சொல்லியிருந்தோம். அந்த வகையில் சனி பகவான் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அச்சமில்லாத வாழ்க்கையை கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்த நிறைய பேர் கேட்கறது, ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் உச்சம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது உங்களுடைய கேள்விகளுக்கு மகிழ்ச்சியான பதில் சொல்ல கடமை எனக்கு இருக்கிறதுனால, பொதுவாகவே அது பதிலை வந்து உண்மையாக சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால, ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாகவே நவகிரகங்கள் 9 கிரகம் இருந்துட்டு இருக்குது இல்லையா, நவ அப்படிங்கிற 9 கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த நவ கிரகங்கள் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் உச்சம் பெறுது அப்படிங்கிறது. ஒரு சில கிரகங்கள் ஒரு சில ராசிகளில் உச்சம் அடையுது, ஒரு சில கிரகங்கள் ஒரு சில ராசிகளில் நீச்சம் அடையுது. அப்போ உச்சம் அப்படிங்கிற நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீங்களே ஜாதகம் பார்த்து எந்தெந்த கிரகம் உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில், அதாவது மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கும்பொழுது ஆட்சி வீடு, அதாவது சொந்த வீடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி விருச்சிக ராசியில் இருக்கும்பொழுது சொந்த வீடு ஆட்சி வீடாக சொல்லப்பட்டிருக்குது. இதே செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருக்கும்பொழுது உச்ச வீடாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ரிஷப ராசிக்கு அதிபதி வந்து சுக்கர பகவான். இந்த சுக்கர பகவான் ரிஷப ராசியிலே துல ராசியில் இருக்கும்பொழுது சொந்த வீடாக ஆட்சி வீடாக சொல்லப்பட்டிருக்குது. இதே சுக்கர பகவான் வந்து மீன ராசியில் இருக்கும்பொழுது உச்சம் பெற்ற சுக்கர பகவான் அப்படிங்கிற அமைப்பு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் வந்து மிதுன ராசிக்கு அதிபதியாக இருந்துட்டு, மிதுன ராசியில் கன்னி ராசியில், அதாவது மிதுன ராசியில் புதன் பகவான் இருந்தால் ஆட்சி வீடு சொந்த வீடு, அதே மாதிரி கன்னி ராசியில் இருந்தாலும் ஆட்சி வீடு சொந்த வீடு, ஆனால் அதுவே உச்ச வீடு. இருக்கிற 9 கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆட்சி அல்லது ஒரு இடத்துல வந்து உச்சமாக இருக்கும். ஆனால் புதன் பகவான் ஒருவர் மட்டும்தான் கன்னி ராசியில் இருக்கும் பொழுது ஆட்சியாகவும் இருக்கிறாரு உச்சமாகவும் இருக்கிறாரு, சொந்த வீடு அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு கிடைச்சிருது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய துலராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். சுக்கர பகவானுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஷபம் அதே மாதிரி துலாம் இரண்டு வந்து ஆட்சி வீடாக இருந்துகிட்ருக்குது. அதே மாதிரி மீன ராசி உச்ச வீடாக இருந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு முதலியே சொல்லியிருக்கிறேன், மேஷம் விருச்சிக ராசி வந்து சொந்த வீடு, மகர ராசி உச்ச வீடு. அதே மாதிரி குரு பகவான், குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி மீன ராசியில் இருக்கும் பொழுது சொந்த வீடாக ஆட்சி பெற்ற குருவாக நமக்கு அருள் பாலிக்கிறாரு. அதே குரு பகவான் கடக ராசிக்கு வரும் பொழுது உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் அச்சமில்லாத நன்மைகளை ஆன்மீகத்தில் கொடுத்துறாரு. அதே மாதிரி சனி பகவான் இந்த உலகத்தில் வந்து சந்தேகம் இல்லாமல் பயப்படக்கூடிய ஒரே கிரகம் நவகிரகத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அந்த சனி பகவானுக்கு சொந்த வீடு ஆட்சி வீடு அப்படிங்கிறது மகரம் கும்பம். ஆனால் அதே சனி பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறது துலா ராசி வந்து உச்ச வீடாக இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுடைய ஆதிக்கம் இருந்த மீன ராசியை பொறுத்தளவுக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அப்போ மீன ராசியும் தனுசு ராசியும் குரு பகவானுக்கு சொந்த வீடாக இருந்தால் கூட கடக ராசி குரு பகவானுக்கு உச்ச வீடாக இருந்துட்டு இருக்குது. இருக்கிற 9 நவகிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்தானங்கள் குறிப்பிட்ட ராசிகளில் வந்து ஆட்சி அல்லது உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய அதிகாரமான யோகத்துக்கு வந்துடுறாங்க. எந்த கிரகமாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான விதியாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட உச்சம் பெற்ற கிரகங்கள் உங்களுடைய வாழ்நாளில் யோக திசையாக வரும்பொழுது அந்த யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு எந்தெந்த மாதிரியான வழிபாடு எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த அதிதேவத வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.